விவசாயிகளின் விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் பிஜேபியின் மூன்றாண்டு கால ஆட்சி நிறைவடைந்ததை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலமாக பங்கேற்று பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விவசாயிகளின் நிலங்களை எவரும் பறித்துக் கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். மேலும் நெல் கொள்முதல் நிலையங்கள் நாடு முழுவதும் தொடர்ந்து செயல்படும் என்றும் அவர் கூறினார். கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக 22,000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும் தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அது 3 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். வேளாண் துறைக்கு சிறிது கூட சம்பந்தம் இல்லாதவர்கள் அப்பாவி விவசாயிகளை தவறாக வழிநடத்தி வருவதாகவும் அமைச்சர் குறை கூறினாா்.